அண்ணா பாப்பு கவனி பயிற்சித்தால் ஐந்து மெய்யெண்கள் ஒன்பதாம் வகுப்பு விகிதமுறா எண்ணை அடையாளம் காண்க. விகிதமுறா எண் புரியுதுங்களா? விகிதமுறுனா பி பை கியூல வரும். விகிதமுறானா எப்படி வரும்? ரூட்ல வரும், இல்லாட்டி பை இ இப்படி வர்றதுதான் என்னது விகிதமுறா எண்கள். தசமமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? முடிவுறா சுழல் தன்மை அற்ற. முடிவுறா சுழல் தன்மை அற்ற எண் என்ன? எண் விகிதம் உராயன். சரியா அடிகண்ண? ஆனா இங்க வந்து நமக்கு பிராக்ஷன்ல தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம அதை பத்தி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ரூட் ஆஃப் ஏ பை பி. ஆக்சுவலா இப்ப இது என்னன்னா, ரூட் ஆஃப் ஏ பை பி, ஏ வகுத்தல் பி. எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ரூட் ஏ பை ரூட் பி தனியா எழுதலாம். அப்ப இதுக்கு தனித்தனியா ரூட் கண்டுபிடிக்கலாம். ரூட் நாலு பை ரூட் அஞ்சு. கண்ணு இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் தேவையில்ல, உனக்கு புரிதலுக்காக மிஸ் செய்யறேன். ரூட் நாலு என்ன? ரெண்டு. ரூட் இருபத்தஞ்சு என்னது? அஞ்சு. ஏண்டா கண்ணா இது என்ன வரும்? ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு வரும். இது என்ன வரும்? அஞ்சு பெருக்கல் அஞ்சுன்னு வரும். வர்க்க மூலம்னால ரெண்டு எண்ணுக்கு ஒரு எண் எடுக்கணும். அப்ப ரெண்டு பை அஞ்சு. இது என்ன எண்? விகிதம் முரு எண். அடுத்தது அதே மாதிரி ரூட் ஒன்பது பை ரூட் பதினாறு. ரூட் ஒன்பதுன்னு என்னடிக்கன்னு ஒன்பது. இது எப்படி எழுதிக்கலாம்? நன்னாங்கு பதினாறு. வர்க்க என்னது? அதனால மூணு பை நாலு. அப்ப இதுவும் என்னது? பி பை கியூ வடிவத்துல இருக்குது. இதுவும் விகிதமுறியம். இது என்ன வடிவத்துல இருக்குது? பி பை கியூ வடிவத்துல இருக்குது. அப்ப இது என்ன என்? பிலாங்ஸ் டு கியூ. இதுவும் என்னது? பிலாங்ஸ் டு கியூ. கியூனா என்னது? விகிதம் முரு எண். ரைட்டுங்களா? அதே மாதிரி இது எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஒன்னு பை ரூட் ஒன்பது. ரூட் ஒன்னுன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு. ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஒன்னு தான். ரூட் ஒன்பதுன்னா என்னது? மூணு பெருக்கல் மூணு. அப்ப என்னது? ஒன்னு பை மூணு. இதுவும் என்னது? விகிதம் உரியன். அடுத்தது பாருங்க, ரூட் அஞ்சு பை ரூட் முப்பத்தி ஆறு. இத பார்த்த உடனே சொல்லிடலாம், ரூட் அஞ்சு பிரிக்க முடியுமா? வர்க்க மூலம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப எது சரியான விடை? வெரி குட் கண்ணு. தெரிஞ்சவங்க நீங்க முதலையே செஞ்சிடணும். இதெல்லாம் புரிதலுக்காக, மிஸ் நடத்துறதுக்காக இதெல்லாம் செய்யறேன். ஆனா போட்டி தேர்வு ஒன் மார்க்னு வரும்போது நீ இதை பார்த்த உடனே டக் டக் டக்குன்னு சொல்லிடலாம், இதெல்லாம் வர்க்கேனா வருது, அஞ்சு மட்டும்தான் வர்க்கேன் வரல, அதனால ரூட் அஞ்சு பை ரூட் முப்பத்தாறுன்னு வரும், அதனால இதுதான் விகிதமுறாயன் அப்படின்னு டக்குன்னு சொல்ல தெரியணும். சரியாடா கண்ணா? அடுத்த கணக்கு போலாமா? அடுத்தது கவனிங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க? ரெண்டாவது, முடிவுறு தசம முடிவுறும் தசம எண் வடிவில் உள்ள விகிதமுறு எண்ணை கண்டு தேர்ந்தெடு. இப்போ முடிவுறு தசம விரிவா, முடிவுறா தசம விரிவான். இப்போ ஒவ்வொன்றையும் வகுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா கஷ்டம், ஒன் மார்க் அது இல்லாம. இதுக்கு ஏற்கனவே ஒரு நமக்கு கொடுத்துருக்குறாங்க, என்னன்னு எந்த வடிவுல இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது சொல்லுங்க பாக்கலாம். இப்ப இது என்ன? அது மூணு பை. இப்ப இந்த ஏழு எல்லாம் வந்து ரெண்டின் அடுக்கும் ஐந்தின் அடுக்குன்னு வரல. ஏதாவது ஒரு எந்த எண் வந்து கவனிங்க, இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க, பி பை ரெண்டின் அடுக்கு எம் பெருக்கல் அஞ்சின் அடுக்கு என் என்ற வடிவில் எழுத இயலும் ஒரு விகிதம் ஒரு எண்ண. அதுல இப்படி எழுத முடிஞ்சா புரியுதுங்களா? இதுல என்னது? பி வந்து முழுக்களை சார்ந்தது, எம் கமா என் முழு எண்ணை சார்ந்தது எனில் கொடுக்கப்பட்ட விகிதமுறியன் முடிவுறு தசம எண்ணாக இருக்கும். இந்த வடிவுல எழுத முடிந்தால், எழுத இயலவில்லை என்றால் அது முடிவுறா சுழல் தன்மை. இப்ப முடிவுறும் தான் கேட்கறாங்க. ஏழு அப்படின்றத ரெண்டின் அடுக்குன்னு கொண்டு வர முடியுமா? முடியாது. இங்க பாருங்க, மூணு பை எட்டு. இங்க என்ன கொடுத்துருக்குது? மூணு பை எட்டு. இது எப்படி எழுதலாம்? மூணு பை எட்டு என்ன பண்ணு? காரணிப்படுத்து. நாலு ரெண்டு எட்டு, ரெண்டு ரெண்டு நாலு. அப்ப என்னது? ரெண்டின் அடுக்கு மூன்று. எங்க மிஸ் அஞ்சின் அடுக்கு வரல? ஒண்ணும் இல்லடாக்கண்ணா, ஒண்ணு வரலன்னா என்ன அர்த்தம்? அஞ்சின் அடுக்கு பூஜ்ஜியம்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்தா அதனுடைய மதிப்பு என்னது? ஒன்னு. அப்ப இது என்ன அர்த்தம்? மூணு பை ரெண்டின் அடுக்கு மூணு பெருக்கல் ஒண்ணுன்னு அர்த்தம். அஞ்சின் அடுக்கு பூஜ்ஜியம்னா அப்ப மதிப்பு மாறுதா? மாறாது. இந்த வடிவுல எழுத முடியுது. இந்த பீன்றது என் புரியுதுங்களா? பி இருக்க இடத்துல மூணுன்றது, ரைட்டுங்களா? அப்ப எது விக முடிவுறு தசம வடிவுல இருக்கக்கூடியது? வெரி குட், மூணு பை எட்டு. சரியாடி கண்ணு. இதுவும் எழுத முடியாது. ரெண்டு பை மூணு நாலு, இதையும் ரெண்டு நடுக்கு அஞ்சு நடுக்குன்னு எழுத முடியாது. ஒன்னு பை ஆறையும் எழுத முடியாது. புரியுதுங்களா? அதனால இதை மட்டும்தான் எழுத முடியும். அதனால இது மட்டும்தான்.
புரியுதுங்களா? அதனால உட்காந்து வகுத்து பாத்துட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுத்துருண்டி கண்ணு, வகுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இதுதான் எளிமையான முறை. அடுத்தது 1/7 என்ற எண்ணின் தசம பிரிவு. இது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், வகுத்து தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒன்ன ஏழால வகுக்கணும். ஒன்ன என்ன பண்ணும், ஏழால வகுக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், 1/7 வகுபடுமா வகுபடாதனால பூஜ்யம் போட்டு புள்ளி வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும், பூஜ்யம் சேர்க்கணும். அப்போ 1/7 பத்துல ஏழு போச்சுன்னா என்னது, மூணு, ரைட்டுங்களா? மறுபடியும் என்ன சேர்க்கணும், பூஜ்யம் சேர்க்கணும். அடுத்து என்னது, 4/7 28. ஏழாம் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கல, முயற்சி செய்யற குழந்தைக்காக கணக்க வேண்டான்னு நீ என்ன பண்ண கூடாது, வெறுக்க கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சிலருக்கு இதாவது இப்படி எழுதக்கூடாது, ஏழுன்னு தொடங்கணுன்றதை ஞாபகிச்சுக்கோ. அப்ப என்ன ஒண்ணும், அடுத்தடுத்த எண்கள். அடுத்தது என்ன அடிக்கணும், அடுத்தடுத்த எண்கள். அதனால கவனி, பூஜ்யம், 1, 2, இங்க ரெண்டுன்னு முடிஞ்சா இங்க ரெண்டுன்னு தொடங்கணும். 2, 3, 4, இங்க 4 முடிஞ்சா 4 தொடங்கணும். 4, 5, 6. அடுத்தது என்னது, 7. சரியா அடிக்கணும், 7னா என்னது, பூஜ்யம் 70. இப்ப பண்ணிக்கலாம், ரைட்டா? 28ஆ 1, 2, 3, 4. 4/7 28. மிச்சம் என்ன அடிக்கணும், 2, 20. 20னா என்னது, 1/7 2/7 14. அப்ப 2/7 14. 20ல 14 போச்சுன்னா 6. அடுத்து என்னது, 60. இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8/7 56. மிச்சம் 4, 40. 1, 2, 3, 4, 5. இதோட நிறுத்திடணும், ஏன்னா இங்க 42ன்னு வருது. அப்ப இங்க என்ன வரும், 5. சரியா அடிக்கண, அப்ப 5/7 35. மிச்சம் என்னது, 5, 50. 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 7, 49. மிச்சம் 1 வந்துருச்சா, 1ன்றது வந்துருச்சா வரலையா, 1னா என்னது, 10ன்னு வருது. அதை பாருங்க, இங்க 10 வந்துருச்சா. அப்ப இந்த எண் தான் மீண்டும் மீண்டும் வருது, இதை அழிச்சிடலாம். கன்ஃபியூஸ் ஆயிடும். ரைட்டுங்களா? அப்ப மறுபடி என்ன வரும் எண்கள் சொல்லு பாக்கலாம். 1, 4, 2, 8, 5, 7. இந்த எண் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது எங்க இருக்குதுன்றத பாருங்க, 1, 4, 2, இது ரெண்டுலதான் இருக்குது. அடுத்த என்ன இருக்குது, 8, 5, 7, ரைட்டா? அப்ப எது சரியான விடை? வெரி குட், புரிஞ்சுதுங்களா அடிக்கண்ண? புரியுதா புரியல? எங்க 10னு வந்த உடனே நான் நிறுத்திட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. புரிதலுக்காக நான் எழுதுறேன். இது ஆக்சுவலா மீண்டும் மீண்டும் வரும்போது நம்ம என்ன எழுதிக்கணும், 0.14285 பார் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த இலக்கங்கள் ஃபுல்லா மீண்டும் மீண்டும் சுழல் தன்மை உடையது. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அடுத்தது, பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை குறிப்பிடுங்க. புரியுதுங்களா? -2 ஒரு விகித முறா எண், தவறு. -2ன்றது என்ன எண், விகித முறு எண். 1/6 என்னது, ஒரு விகித முறு எண், இதுவும் தவறு. ஏன், P/Q வடிவத்துல இருக்கு. இதுவும் -2ன்னா என்ன அர்த்தம், -2/1 அர்த்தம், P/Q வடிவத்துல இருக்கு. அடுத்த √25, √25னா என்னது, 5, ரைட்டா? √5 × 5 என்னது, 5. 5னா என்ன, 5/1, இதுவும் P/Q வடிவத்துல இருக்கு. இதுவும் என்னது, விகித முறு எண். இங்க என்ன கேட்டாங்க, சரியான கூற்றை, √5 விகித முறா எண், ரைட்டா? அப்ப எது கரெக்டான விடை? வெரி குட், புரிஞ்சுதா புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ணா? கவனி, மிக குறுகிய வினா. பின்வரும் விகித முறு எண்ணின் பகுதி -30ஆக மாற்றவும். கணக்கு 2/3 -30 அப்படின்னா தொகுதியையும் பகுதியையும் நம்ம எதால பெருக்கிக்கணும், -10ஆல பெருக்கிக்கணும். அப்ப என்ன வரும், +(-), நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா, +(-). அப்ப -2, 10, 20. +(-), 3, 10, 30.
ரைட்டா மைனஸ் 30 ஆக மாற்றவும்னதுனால அடுத்து ஆ கணக்கு மைனஸ் 3 பை 5 ரைட்டா மைனஸ் 3 பை 5 நல்ல கவனி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படினா மைனஸ் 30 னு மாத்தணும்ன்றாங்க ரைட்டா அப்ப இத எதால பெருக்கலாம் 5 எதால பெருக்கினா நமக்கு 30 வரும் 5 ஆம் வாய்ப்பாட்டல 6 ஆல பெருக்கணும் அப்ப எதால பெருக்கலாம் மைனஸ் 6 ஆல பெருக்கிக்கலாம் ரெண்டே எதால பெருக்கலாம் மைனஸ் 6 ஆல இங்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் அப்ப 3r என்னது 18 டிவைடட் பை பிளஸ் இன்டு மைனஸ் என்ன மைனஸ் ir என்னது 30 புரியுதா அடிகண்ண புரியுதா புரியலையா பகுதியை மைனஸ் 30 ஆக மாற்றவும் டினாமினேட்டரை மைனஸ் 13 மாற்ற சொல்லிருக்காங்க ரைட்டா ஆறாம் கணக்கு 3/8 என்ற எண்ணை தசம வடிவில் எழுதுக ஆக்சுவலா 8 னு வந்ததனால டக்கு நம்ம என்ன தெரியும் அடிகண்ணுக்கு பண்ணனும் 3/8 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னது இது பெருக்கல் 125 பெருக்கல் 125 புரியுதுங்களா ஏனா 1000 ஞாபகம் இருக்கா 8 நாளே 1000 அடுத்து இப்ப நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா 10/2 என்னதுங்க 5 100/4 என்னது 25 1000/8 என்னது 125 இது வந்து மனப்பாடமா நமக்கு தெரியும் தெரிஞ்சா இத டக்குன்னு செஞ்சிரலாம் ரைட்டா 3/125 35 மிச்சம் 1 32 61 7 ஓர் 3 375 டிவைடட் பை என்னது 1000 அப்ப 375 மூன்று பூஜ்யம் வருது அப்ப 1 2 3 மூன்று பூஜ்யம்னா மூன்று இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும் தசம என்ன எழுதியாச்சா புரியுதா இல்ல மிஸ் எனக்கு இது மனப்பாடமா தெரியாதுன்னு வகுத்து செய்ற அப்படின்ற குழந்தைங்க நீங்க தாராளமா வகுத்து செய் 3 டிவைடட் பை 8 3 8 ஆல வகுபடுமா வகுபடாது அப்ப பூஜ்யம் போட்டுட்டு புள்ளி வச்சு பூஜ்யம் சேர்க்கணும் ரைட்டுங்களா அடுத்து என்னது 8 வாய்ப்பாடு 8 வாய்ப்பாடு அப்படிதான் தெரியலனா உடனே பயப்படாதீங்க வேற கலர் எழுதலாமா இங்க பாருங்க நல்ல கவனி 8 6 4 2 0 8 6 4 2 பூஜ்யம் ரைட்டா பூஜ்யம் 1 2 3 4 மறுபடி 4 5 6 7 8 சரியா அடிகண்ணே பேட்டா வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சா இப்ப பாருங்க 30 30ன்றது என்னது 1 8 8 2 8 3 8 அப்ப என்னது 3 8 24 30ல 24 கழிச்சா மிச்சம் எவ்வளவு 6 60 இங்க வாங்க 1 2 3 4 5 6 7 8 க்கு வர கூடாது புரியுதுங்களா 7 8 56 மிச்சம் என்ன 60ல 56 கழிச்சோம்னா இதெல்லாம் கழித்தல் அப்ப 4 40 40 என்ன வருது 1 2 3 4 5 ஐ 8 40 புரியுதா அப்ப என்ன சொல்லணும் 3/8 0.375 சரியாடா கண்ணா புரியுதா ஏழாம் கணக்கு 2.14 என்ற எண்ணை P/Q அதாவது பி மற்றும் கியூ முழுக்களாகும் மற்றும் கியூ நாட் ஈக்குவல் டு 0 என்ற வடிவில் மாற்றுக 2.14 என்னடி கண்ணப்ப 214/ எத்தனை இலக்கங்கள் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்குது 2 இலக்கங்கள் அப்ப எத்தனை பூஜ்யம் வரும் 2 பூஜ்யம் புரிஞ்சுதா புரியலையா இத நம்மளால எளிய வடிவில கொண்டு வர முடியுமா முடியாதா எப்படி 2 1 2 ல அடங்காத அப்ப பூஜ்யம் 7/2 14 இது என்னது 5/2 10 50 சரியா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா இல்ல அப்படின்னா அல்லது இது என்னது 2.14/1 இதை எதால பெருக்கிக்கலாம் 100 ஆல பெருக்கிக்கலாம் இதை எதால பெருக்கிக்கலாம் 100 ஆல பெருக்கிக்கலாம் அப்ப என்ன வரும் இங்க 2 பூஜ்யங்கள் வருமா இங்க 100ன்னு வருமா இங்க எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப இது கேன்சல் ஆயிடும்
சரிங்களா. அப்ப இதை ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 107/50. புரியுதா? குறுகிய விடையலி ரூட் 32/√x=4 எனின் எக்ஸின் மதிப்பை காண்க. என்னடிகளை கொடுத்துருக்குறாங்க, ரூட் 32/√x=4. இது என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடு வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இருபுறமும் வர்க்கப்படுத்த. ஏன் வர்க்கப்படுத்தணும்? அப்பதான் அந்த ரூட்டை நம்மளால எடுக்க முடியும். புரியுதுங்களா? இந்த வர்க்கமூல குறியீடை எடுக்கணும்னா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரூட் 32/√x. இங்க எழுதிக்கலாம், இங்க இருந்து வரலாம். ரூட் 32/√x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரூட் 30, நல்லா கவனிங்க, வர்க்கப்படுத்துறோம். ரூட் 32/32. புரியுதுங்களா? அப்ப ரெண்டு இதுக்கு ஒரு ரெண்டு எடுப்போம். அதே மாதிரி ரூட் எக்ஸ் இன்டு எக்ஸ் அர்த்தம். புரியுதுங்களா? ரூட் 32/√32. அப்ப அதே மாதிரி இதுவும் அப்படிதான், ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ். அதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கணும், ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா 16. இது தேவையில்லை கண்ணு, ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க 32/x ஈக்குவல் டு என்னது, 16. ரைட்டுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த எக்ஸ் அங்க கொண்டு போயிடலாமா? அப்ப 32 = 16 எக்ஸ். ஆக்சுவலா 16 இங்க கொண்டு வந்துட்டு எக்ஸ் அங்க கொண்டு போகலாம், உங்களுக்கு புரிதலுக்காக. இப்ப என்ன பண்ணலாம், 32 இந்த பெருக்கல்ல இருக்கிற 16 இங்க வந்தா என்ன ஆகும், வகுத்தலுக்கு வரும். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 32/16. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓர் 16 16, 2 16 32, எக்ஸ் ஈக்குவல் டு 2. இல்ல இப்படி தெரியல அப்படின்னா சிம்பிளா ஓரன் 2 6 2 12, ரெண்டால முதல் 8 2 16. மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க 1 8 8 2 8 16, இல்ல மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டுல பண்ணணும்னாலும் பண்ணலாம். புரியுதுங்களா? மறுபடியும் என்னது, 8 2 16 4 2 8. மறுபடியும் என்னது, 1 4 4 2 4 8. ஒருவேளை டைரக்டா பண்ண முடியாத குழந்தை நீ இப்படி பண்ணிக்கும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? 9 அங்க கிடைக்கணும், 1 மற்றும் 2 என்ற எண்களுக்கு இடையே ஏதேனும் 3 விகிதமுறி எண்களை கண்டுபிடிக்க. இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் நம்பரா கொடுத்துறாங்க, அதனால ரொம்ப எல்லாம் கால்குலேஷனே தேவையில்லை. எப்படின்னா இங்க பாருங்களேன், 1 இங்க, 1 இங்க, என்னது, 2. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இடையில 1 1/2 1.5, ரைட்டா? அடுத்து என்னது, 1 1/4. டக்குன்னு சொல்லிட்டோமா இடையில, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? 1க்கும் 2க்கும் இடையில 1 1/2. 1 1/2னா என்னது, 1 4 4, 4 + 1 5 5/4. ஓ 2 2 ரைட்டா, ஓ 2 2 2 + 1 3 3/2. அடுத்த 4 4 4 4 + 3 7 7/4, ரைட்டா? இப்ப 1க்கும் 2க்கும்ன்றதுனால டக்கு டக்குன்னு சொல்லிட்டோம், 1 1/2 1 1/2 1 1/3. இதை எப்படி மிஸ் மெத்தட்ல செய்யறது, ஒன்னும் லடிக்கணும், அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? எப்படின்னா நல்லா கவனி, மெத்தட் 1. இப்ப 1 இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்ப இது டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1க்கும் 2க்கும் இடையிலன்றதுனால. இப்ப இதையே எத்தனை எண்கள், 3னு கேக்குறாங்க, அப்ப 1/1 எடுத்துக்கோங்க, இத 4 பெருக்குங்க. 3னா 4 பெருக்கணும். அடுத்த 2 2/1, இதையும் எதால பெருக்கணும், 4 பெருக்கணும். அப்ப இங்க என்ன வருது நமக்கு, 4/4. இங்க என்ன வருது, 8/4. இது 2க்கு இடையில என்னென்ன எண் வருதுன்றத பாருங்க. வேற கலர்ல எழுதலாமா, என்ன எழுதணும், 4/4. அப்ப அடுத்தது என்ன வரணும், 5/4. அடுத்தது 6/4. அடுத்தது என்னது, 7/4. சரியாடி கண்ண, புரியுதா புரியலையா? பாருங்க இந்த நம்பர் இங்க வரும் பாருங்களேன், இதை ரெண்டாவது பெருக்கி பாரு, என்ன வருது, 6/4 வருதா, 5/4, 6/4, 7/4 வந்துருச்சா வரலையா, ஆன்சர் வருதா? பாத்துக்கோங்க, ஒரு கணக்குக்கு எத்தனை முறைகள்னு. இது ஃபர்ஸ்ட் மெத்தட்,
முறை ஒன்னு டக்குன்னு செஞ்சது, இது முறை ரெண்டு. அடுத்தது இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கலாம், நல்லா கவனிங்க. இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது இல்லையா, அரை பெருக்கல் ஏ பிளஸ் பின்னு பார்த்தோம், பார்த்தோமா பாக்கலையா. இந்த மெத்தட்ல செஞ்சா அரை பெருக்கல் ஒன்னு கூட்டல் ரெண்டு, அப்ப என்ன வரும், அரை பெருக்கல் மூணு. அப்ப என்ன வருது, மூணு பை ரெண்டு. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா, கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையா, கரெக்டா அடிக்கண்ணு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், ஒன்னு நம்பர் இருக்குதா, ஒன்னு மூணு பை ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்கலாமா. அடுத்த என்ன, என்னது, அரை பெருக்கல் எதையும் எதையும், ஒன்னு பிளஸ் மூணு பை ரெண்டு. இப்ப இது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப அரை பெருக்கல் இது மீசியமா எடுக்கலாமா, அப்ப என்ன வரும், ரெண்டு கூட்டல் மூணு பை ரெண்டு. அப்ப என்ன வருது, அரை பெருக்கல் அஞ்சு பை ரெண்டு. அப்ப என்ன வருது, ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பை நாலு வந்துருச்சா. மறுபடி என்ன எடுக்கலாம், இதோட இந்த மூணு பை ரெண்டையும் ரெண்டையும் எடுக்கலாமா, புரியுதுங்களா. என்னென்ன நம்பர் இருக்குன்னு, ஒன்னு ரெண்டுன்னாங்க, முத ஒன்னுக்கு ரெண்டுக்கு நடுவுல என்ன வந்துச்சு, மூணு பை ரெண்டுன்னு வந்துச்சு. அடுத்தது எதை எடுத்தீங்க நீங்க, ஒன்னையும் மூணு பை ரெண்டையும் எடுத்தீங்க. அடுத்தது எதை எடுக்கலாம், மூணு பை ரெண்டையும் ரெண்டையும் எடுக்கலாமா. அடுத்தது அரை பெருக்கல் என்ன எடுக்கலாம், மூணு பை ரெண்டு கூட்டல் ரெண்டு. அரை பெருக்கல் இப்ப என்ன வரும், ரெண்டு ரெண்டு நாலு, அப்ப மூணு கூட்டல் நாலு பை ரெண்டு. அப்ப என்னது, அரை பெருக்கல் மூணு கூட்டல் நாலு என்னது, ஏழு. ஏழு பை ரெண்டு, ஓர் ஏழு ஏழு, ரெண்டு ரெண்டு நாலு, ஏழு பை நாலு வந்துருச்சு அடிக்கணும். மூணு எண், மூணு பை ரெண்டு அஞ்சு பை நாலு ஏழு பை நாலு வந்துருச்சா வரலையா, புரியுது அடிக்கண்ண, புரிஞ்சுதா புரியலையா. ரைட்டா, இங்க பாருங்க, ரைட்டா இங்க பாருங்க, எல்லாமே அதே ஆன்சராவே வருது பாருங்க. அதே எந்தா வரும்ன்ற இல்ல, வேற மெத்தட்லயும் போடலாம், அடுத்த மெத்தட்லயும் எல்லாம் பி பை கியூ மற்றும் ஆர் பை எஸ் அந்த மெத்தட்லயும் போடலாம், புரியுதுங்களா. இப்ப பாருங்க அடுத்தது எப்படின்னா, கவனிங்க மெத்தடு, அடுத்த மெத்தட் இது என்னது, முறை மூன்று. அடுத்தது முறை நான்கு, ஃபோர்த் மெத்தட். இப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கவனிங்க, பி பை கியூ மற்றும் ஆர் பை எஸ் என்பன. அப்ப என்ன வச்சுக்கணும்னா, பி பை கியூ லெஸ் தேன் ஆர் பை எஸ். உங்க புக்ல இருக்குன்னு, ஒன்பதாம் வகுப்பு கணித புத்தகத்துல இது இருக்குது. இப்படி வந்தா என்ன வரும் அப்படின்னா, பி பை கியூ இது வந்து சிறியதா இருக்கணும், லெஸ் தேன் பி பிளஸ் ஆர் பை கியூ பிளஸ் எஸ் என்ன வரணும், அடுத்தது ஆர் பை எஸ். பி பிளஸ் ஆர் பை கியூ பிளஸ் எஸ் இஸ் கிரேட்டர் தேன் பி பை கியூ அண்ட் லெஸ் தேன் ஆர் பை எஸ். பி பிளஸ் ஆர் பை கியூ பிளஸ் எஸ் ஆனது பி பை கியூவை விட பெரியது, ஆர் பை எஸ். இப்ப இதுல என்ன எண் எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க, ஒன்னு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு ரீகன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்னு ரெண்டு. அப்ப ஒன்னு பை ஒன்னு, இங்க என்ன எடுக்கலாம், ரெண்டு பை ஒன்னு. இப்ப பி பிளஸ் கியூ, அப்ப மேல எதை கூட்டணும் நீங்க, ஒன்னு கூட்டல் ரெண்டு. கீழே எதை கூட்டணும், ஒன்னு கூட்டல் ஒன்னு, ரைட்டா ரைட்டா ரைட் இல்லையா. அடுத்தது ஒன்னு பை ஒன்னு, ரைட்டுங்களா. இப்ப நடுவுல என்ன வந்திருக்கு நமக்கு, மூணு, மூணு பை ரெண்டுன்னு வந்திருக்கு. அப்ப மூணு பை ரெண்டு. இப்ப மறுபடி இங்க என்ன வந்திருக்கணும், ரெண்டு பை ஒன்னுன்னு வரும். ஏன்னா மூணு எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணுனா இது அப்படியே நிறுத்திருப்போம், ஒன்னு பை ஒன்னு லெஸ் தென் மூணு பை ரெண்டு ரெண்டு பை ஒன்னுன்னு இது பண்ணியிருப்போம். இப்ப அடுத்தது மறுபடி கண்டுபிடிக்கணும், அப்ப மறுபடி கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன வரணும், ஒன்னு கூட்டல் மூணு பை இது ரெண்டையும் கூட்டணும், ஒன்னு பிளஸ் ரெண்டு. அடுத்தது மூணு கூட்டல் ரெண்டு, இது ரொம்ப ஈஸிடி கண்ணு, ரெண்டு கூட்டல் ஒன்னு. இப்ப பாருங்க ஒன்னா லெஸ் தேன், ஒன்னு கூட்டல் மூணு என்னது, நாலு. நாலு பை மூணு இது என்னது, மூணு பை ரெண்டு. இது என்னது, அஞ்சு பை மூணு. இது என்னது, ரெண்டு. மூன்று எண்கள் வந்துருச்சா, வந்துருச்சா வரலையா.
ரைட்டா? என்ன மிஸ் இப்ப இது ஆன்சர் ரைட்டான்னு எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு இல்லடிக்கணு, 4/3 4/3 வகுத்து பாருங்க என்ன வருதுன்னு. 3/4 ஓர் 3 ஓர் 4 3 வந்து 4 வகுபடாது. சாரி சார், 3 என்ன ஆகாது, 4/3 சாரி 4/3 ஓர் 3 ரைட்டா, மிச்சம் என்னது 1 புள்ளி வச்சுட்டு 0 அப்ப என்ன வரும், 3/9 அப்ப 1/3 4/3 என்னது 1/3 அடுத்த 3/2 3/2 ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா, 3/2 ஓர் 2 மிச்சம் 1.05 அப்ப இது என்ன வருது, 3/2 என்னது 1.5 அடுத்த என்னது 5/3 ஓர் 3 மிச்சம் என்னது 2 புள்ளி வச்சுட்டு 0 சேருங்க, 6/3 18 மிச்ச 2 அப்ப 1.6 எது 5/3 வந்துருச்சா. தசம வடிவிலையும் நம்மளால கொடுக்க முடியுதா, 1.3 1.5 1.6 கரெக்டா, கரெக்ட் இல்லையா, புரியுதா அடிக்கண்ண, புரியுதா புரியலையா? அப்ப இதை எப்படி எழுதலாம் நம்ம, அதனால உன்னோட ஆன்சர் என்ன, கரெக்ட் தான், ஏன்னா 1-க்கும் 2-க்கும் இடையில இந்த எண்கள் வருமா வராதா, என்னது இத தசம வடிவுல எழுதுறதா இருந்தா என்ன வருது, 1.3 இது என்னது 1.5 அதாவது 1.5 வேற ஒண்ணும் கிடையாது, இது என்னது 1.6 இது கொஞ்சம் வித்தியாசமான ஆன்சர் ஆகுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நீ எந்த முறையில வேணாலும் கண்டுபிடிச்சு போடுங்க, மிஸ் சொல்லி தரேன்றதுனால அப்படியே இதே மெத்தட் தான் போடணும்ன்றதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நீ உனக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை செய். ரைட்டா, இது ஒண்ணா, அடுத்தது ஆவரேஜ் ரைட்டுங்களா, அடுத்தது P+Q மெத்தட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சோம், இங்க ஒரு முறை போட்டோம் ஞாபகம் இருக்கா, ரைட்டா? முறை 1 முறை 2 முறை 3 இது இதுதான் தேர்ட் மெத்தட், இது தேர்ட் மெத்தட், முறை 3 இது முறை 4 ரைட்டா அடிக்கனால எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் வச்சுக்கோங்க, மெத்தட் 4 மெத்தட். சரியா, புரியுதா? அடுத்தது இருக்கணு 10th கணக்கு, பின்வரும் எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. முத என்னென்ன நம்பர்னு பாரு, 3√2 அடுத்தது 2√3 அடுத்தது √15 அடுத்தது 4 முத என்ன பண்ணணும்னா ஏறு வரிசையில் எழுதுக. இப்ப வெளியில இருக்கு இந்த 3, இந்த 3 எதுக்குள்ள கொண்டு வரணும், இந்த வர்க்கமூல குறியீடுக்குள்ள வரணும். அப்ப என்ன பண்ணணும், இப்ப இங்க 2-3 இருந்திருந்தாதான் 1-3 வெளியில எடுத்திருப்போம், அதாவது √3 × 3 × 2 இருந்திருக்கும். அப்ப இந்த 2-3-க்கு 1-3 வெளியில எடுத்திருப்போம், அதனால இந்த 3 உள்ள கொண்டு வந்திருக்கோம், புரியுதுங்களா? இப்ப இத பெருக்குங்க, 3 9 ரைட்டுங்களா, அடுத்தது 9 2 18 √18 அதே மாதிரி இந்த 2 வெளியில எடுக்கணும்னா என்ன பண்ணிருந்திருப்போம், நம்ம 2 × 2 இங்க என்ன மிச்சம் இருக்குது, 3 அப்ப என்னது 2 2 4 அடுத்தது 3 4 12 √12 அடுத்து என்னது √15 என்னன்னு எழுதுவோம், √15 எழுதிக்கலாம் சரியா. அடுத்தது 4 நல்லா கவனிங்க, இத 4ன்றது எப்ப நம்ம எடுத்திருந்திருப்போம் சொல்லுங்க பாக்கலாம், ஏன்னா எல்லாமே ரூட்ல தான் இருக்கு, அதனால இத 4ன்னு வைக்க முடியாது, அதனால 2-4 இருந்திருந்தாதான் 1-4 வெளியில போயிருக்கும். அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம், இத √16 எப்படின்னு எழுதிக்கலாம், √16 இது ஒரே மாதிரி வரணும்ன்றதுனால நான் இங்க எழுதுறேன், புரியுதுங்களா? இது என்னது √16 இப்ப இதுல பாக்கணும் எது, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏறு வரிசை. ஏறு வரிசைன்னா என்னது, சிறியதிலிருந்து பெரியது. அப்ப சிறியதிலிருந்து பெரியதுன்னா என்னது, √12 ரைட்டுங்களா, √12னா அதுக்கு நேரா என்ன இருக்குது, 2√3 √12 எழுதியாச்சா. அடுத்தது எதை எழுதணும், √15 √15னா அதுக்கு கீழே என்ன எழுதணும், √15 தான்.
அடுத்தது என்னது ரூட் பதினாறு ரூட் பதினாறுக்கு நேரம் என்ன இருக்குது நாலு அடுத்தது என்னது ரூட் பதினெட்டு ரூட் பதினெட்டுக்கு நேரம் என்ன இருக்குது மூணு ரூட் ரெண்டு ரைட்டா இது என்ன வரிசை ஏறு வரிசை நமக்கு எது ஆன்சர் இதுல இதுதான் ஆன்சர் நிறைய குழந்தைங்க நீங்க என்ன பண்ணிடுறீங்க இதை எடுத்து நிறுத்திடுறீங்க புரியுதுங்களா இது கிடையாது ஆன்சர் நமக்கு அவங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுல தான் நீ கரெக்டா எழுதணும் அதனால இதுதான் நம்மளுடைய விடை புரிஞ்சுதா ரைட்டா